ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா சஹசிரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் எழுநூற்றி பதினாறாவது திருநாமத்துடைய பெருமைகளை சிந்திக்க இருக்கிறோம் எழுநூற்றி பதினாறாவது திருநாமம் ரொம்ப ஒரு அற்புதமான திருநாமம் மாயா அப்படிங்கிற திருநாமம் அம்பாள் ஏன் மாயையாக இருக்கிறாள் மாயையாக இருந்து அவள் நிகழ்த்தக்கூடிய விளையாட்டுக்கள் என்ன மாயையை கடப்பது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய பதிவிலே நாம் சிந்திக்க முதல்ல அம்பாள் மாயையாக இருந்து நிகழ்த்தக்கூடிய அந்த விளையாட்டுக்கள் என்ன அப்படிங்கிறதை தேவி பாகவதத்தில் சுரத மகாராஜாவுக்கு சுமேத முனிவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த வரலாற்று சரித்திரத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அது எல்லோருக்குமே தெரிந்த சரித்திரம்தான் தான் ஆனால் அதை நம்ம முதல்ல சுருக்கமாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பல விதமான அர்த்தங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அந்த சரித்திரம் பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய சரித்திரமாக இருக்கிறது ஆனால் அந்த சரித்திரத்தை பார்ப்போம் முதல்ல இப்போ சுமேத முனிவரிடத்திலே சுரத மகாராஜாவும் வைஷ்யனை அவர் ஒரு காட்டில் சந்திக்கிறார் சுரத மகாராஜா தன்னுடைய படைகளை எல்லாம் எதிரிகளுடைய சூழ்ச்சியினாலே இழந்து விடுகிறார் அரசாட்சியை இழந்து விடுகிறார் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சாதாரணவானாக அந்த இடத்துல வரார் அதனால் அவருக்கு ரொம்ப வருத்தம் நம்முடைய நாடு போச்சு நம்முடைய ராஜ்யம்லாம் போயிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார் எதிரில் பார்த்த வைசியன் இடத்துல கேட்குறார் அப்பா நீ ஏன்பா துக்கமாக இருக்க அப்படின்னா அவர்களுடைய மனைவி குடும்பம் எல்லோருமே அவருக்கு துரோகம் செய்துட்டாங்க துரோகம் செய்துவிட்டு அவரை திருத்தி விட்டபடியினாலே அவர் வெளியில் வந்துட்டு எல்லாவற்றையும் இழந்து அவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார் இதில் கொடுமை என்னன்னா அவர் வந்து நல்லவர் நியாயம் அவர் தான் இருக்குது ஆனால் தவறு செய்தவர்கள் அவர்கள் ஆனால் பாருங்கள் அவரோட புத்தி எங்கே போதும் என்னுடைய மனைவிலாம் இப்போ சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே பிள்ளைகள்லாம் இப்போ சாப்பிட்டாங்களா நேர நேரத்துக்கு நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே நான் இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே செய்திருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பல நேரங்களில் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இதை நிச்சயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அனுபவித்திருப்போம் ஒன்று நண்பர்களால் அனுபவித்திருப்போம் அல்லது உறவுகளால் அனுபவித்திருப்போம் ஏன்னா தப்பு நம்ம பக்கம் இருக்காது அவங்க தான் தப்பு செய்திருப்பார்கள் அல்லது துரோகம் செய்திருப்பார்கள் அல்லது பொய் சொல்லியிருப்பார்கள் ஏதோ ஒன்று செய்திருப்பார்கள் தண்டனைக்குரியவர்கள் அவர்கள்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசு என்ன பண்ணியிருக்கோம் அவங்க மேலேயே தான் அன்பாக இருக்கும் அவங்களையே தான் நினச்சிகிட்டு இருப்போம் அவங்களுக்கு நாம் நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது மாயைன்னு நன்றாக தெரிந்திருந்தும் கூட நம்மளால் அதிலேருந்து வெளியில் வர முடியாது அப்போது அதே நிலையில் தான் இந்த சுரத மன்னர் சுமேதஸ் முனிவரை நோக்கி கேட்குறார் சுவாமி இதெல்லாம் மாயைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இதிலேருந்து எங்களால் வெளியே வர முடியவில்லையே சுவாமி நீங்கள் எங்களை விட மேலானவர் நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் எங்கள் மனம் இப்படி வருத்தம் அடைவதற்கும் சோகமடைவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்போ சுமேத முனிவர் கனிவோடு அவனை நோக்கி உபதேசம் செய்கிறார் அரசா அரசனே எல்லா பிராணிகளின் பந்த மோக்ஷங்களுக்கும் காரணம் மாயை அப்படின்னு தான் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் பிரம்மா விஷ்ணு வருணன் இந்திரன் மானுடர் அசுரர் தேவர் ஆகிய அனைவருமே அந்த மாயைக்கு வசப்பட்டவர்கள் தான்ப்பா அவர்கள் நிலையே இப்படின்னா மானிடனான நீ அந்த மாயைக்கு எம்மாத்திரம் மாயை ரொம்பவும் பலம் பொருந்தியதாக இருக்கிறது ஞானியருடைய மனதிலும் கூட மோகத்தை ஏற்படுத்திவிடும் அதுக்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறார் இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அடிமுடி தேடிய கதை தான் முன்னொரு சமயம் கிருதயுகத்தில் மகாவிஷ்ணுவான நாராயணர் சுரூவதத்துக்கு தீபத்துக்கு போகிறார் சுகதுக்கங்கள்லாம் மாறி மாறி வருகிறதே அதனால் நாம் பிரம்மானந்தத்தால் அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தவம் பண்ணுறார் அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து இன்னொரு இடத்துல போய் தவம் பண்ணலான்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார் இதே மாதிரி பிரம்மதேவரும் ஒரு காட்டில் தவம் செய்துவிட்டு அவரும் அடுத்த காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து வருகிற போது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டுகிறார்கள் ரெண்டு பேரும் பார்த்ததும் நீ யார் பான் இவர் கேட்குறார் நீ யார் பான் அவர் கேட்குறார் பிரம்மா ரொம்ப அகங்காரத்தோடு சொல்கிறார் நான் தான் இவ்வுலகத்தையே படைக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டதுமே மகாவிஷ்ணுவுக்கு கோபம் வந்துடுச்சு ஏ புத்தியற்றவனே அப்படிங்கிறார் நான் தான் இந்த உலகத்தின் சிருஷ்டிகர்த்தா தெரியுமா நான் யார் தெரியுமா நீ எத்தனையோ முறை அசுரர்களால் பாதிக்கப்பட்டப்பெல்லாம் என்னை வந்து சரணாகதி அடைந்து நான் உன்னை நிறைய முறை காப்பாற்றியிருக்கிறேன் சமீபத்தில் கூட மதுக இடவர்கள்ங்கிற அசுரர்களிடத்துல உன்னை காப்பாற்றியதே நான் தான் ஆனால் நீ என்னடா அகங்காரத்தோடு பேசி கொண்டிருக்கிறாயான்னு விஷ்ணு கேட்குறார் அதோட சொல்கிறார் நான் சத்துவகுண சம்பந்தன் நீயோ ரஜோகுணத்தினன் அதனால் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் வசைபாடி கொள்ளுகிறார்கள் வன்மையாக பேசி வேற கொள்கிறார்கள் அப்போ தான் சரி இதை தீர்த்து வைக்கலான்னு பராசக்தியுடைய விளையாட்டு அழகான ஒரு சிவலிங்கம் அங்கே தோன்றுகிறது அமிர்தம் போல வெண்மயமாக இருக்கிறது மிகவும் ஆழ்ந்து இருக்கிறது அகன்று இருக்கிறது உயரமாக இருக்கு உடனே அம்பாள் ஆகாசவாணியாக சொல்லுகிறார் ஹே பிரம்மா ஹே விஷ்ணு இதோடைய அடியும் முடியையும் யார் காண்கிறார்களோ அவர்கள் மேலானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அம்பால் சொல்கிறார் உடனே இதுக்கப்புறம் தெரிஞ்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் அவர் அண்ணா பறவையாக மாறி பிரம்மதேவர் மேலே மகாவிஷ்ணு வராக வடிவம் எடுத்து கீழே போயிட்டு இருப்பார் பிரம்மதேவர் போகிற வழியில் மேலேருந்து வந்த தாழம்பூவை எடுத்துக்கொண்டு பொய் சாட்சி சொல்கிறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு வரார் அப்புறம் சிவபெருமான் சாபம் கொடுக்குறார் இதெல்லாம் நம்ம கதை நமக்கு தெரிந்த கதை அப்போது இப்படி சுரத முனிவர் சொல்கிறார் பா பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் நான் பெரியவன் என்று ஒருவருக்கொருவர் விவாதம் செய்வதற்கும் பரமசிவன் தாழம்பூவை சபித்து புறக்கணிப்பதற்கும் காரணமாக இருந்தது எது அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா ரெண்டு பேருமே திருமூர்த்தியர்கள முக்கியமானவர்கள் அவங்களாம் இப்படி சண்டை போட்டுப்பாங்களா நமக்கே சந்தேகம் வரும்ல இவ்வளோ பெரிய மூர்த்திகள் எப்படிப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னா அதற்கு எது காரணமாக இருந்தது மாயை அப்படிங்கிறார் மகாவிஷ்ணு மகா ஞானியாக இருந்தும் தேவர்களுக்காக பல அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை வஞ்சிப்பதற்கும் எது காரணம் இதே மாயையே காரணம் அதனால் இத்தகைய மோகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆதாரமாக இருப்பதும் பந்த மோட்சங்களை உண்டு பண்ணுவதும் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் பராசக்தியே என்பதை நீ தெரிந்து கொள் அந்த சக்தி தேவிதான் ஞானத்தை உண்டு பண்ணி கட்டுகளை அழித்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றாரு மாயையாக மாயையா அவதான் இருக்கா ஆனால் அவளை சரணாகதி அடைந்து எல்லாம் பண்ணிட்டோம்னா ஞானத்தின் மூலமாக அந்த பந்தம் அந்த கட்டுக்கள் அந்த மாயையிலிருந்து கடந்து போய் நாம மோக்த்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதை தவிர வேற வழியே கிடையாது அப்படிங்கிறார் அப்போதான் அவர் கேட்குறாரு அப்போ பராசக்தியுடைய தன்மை வடிவம் சக்தி வலிமையை பற்றி சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறார் பராசக்தி அனாதியாகவே இருக்கிறாள் அதனால் அதற்கு உப் உற்பத்தின்னு ஒன்று கிடையவே கிடையாதுப்பா அது நித்தியமானது காரணங்களுக்கெல்லாம் காரணமானது சகல பூதங்களிலும் நிறைந்திருப்பது இந்த சக்தி இல்லாதவன் பிணம் போல் ஆகிறான் எல்லா ஜீவன்களிடமும் சித்ருவமாக விளங்கும் அந்த சக்தி தான் அந்த பராசக்தியின் உண்மையான தன்மை உருவும் அந்த சித்து சக்தியை தேவர்களும் மானிடர்களும் எப்போது துதிக்கின்றார்களோ அப்போது பிரஜைகளுடைய துக்கங்களை அழிப்பதற்காக பல்வேறு சக்தி வடிவங்களை எடுத்து தானே உண்டாகி வருகிறாள் இவள் தேவர்களுக்கு சுவாதீனப்பட்டவள் அல்லல் காலத்துக்கும் வயப்படாதவள் இவள் ஒன்றாகவே இருந்து பிரம்மாண்டம் என்ற நாடகத்தை நடத்தி தன் நாயகனான பரமசிவன் ரஞ்சிக்கும்படி செய்கிறாள் தன் நாயகன் ரஞ்சிக்கும் போது யாவற்றையும் அழிக்கிறாள் இந்த பராசக்தியையே காரணமாக கொண்டு ஆக்கல் காத்தல் அழித்தல் எனும் உண்டானவர்கள் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியோர் அவர்கள் அவ்வக்காலங்கள் தோறும் தோன்றி மறைகின்றனே தவிர அவர்கள் நித்தியமானவர்கள் அல்ல அப்படி என்பதையும் தெரிந்துகொள் பராசக்தி தனது அம்சத்தின் அம்சங்களை அவர்களிடம் தரிக்க வைத்து அவரவர்களுக்கு ஏற்றபடி சரஸ்வதி முதலிய சக்திகளையும் வழங்கியிருக்கிறாள் மும்மூர்த்திகளை கொண்டு முப்பெரும் தொழிலை நடத்தும் அந்த புவனேஸ்வரியான பராசக்தியுடைய சரிதத்தை நான் அறிந்தவரை உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த விஷயங்களுக்கு எது காரணம் நம்மால மாயை அப்படின்னு தெரிந்தும் விலக முடியாததற்கு எது காரணம் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு நடுவில் ஒரே பிரச்சனை வருதுன்னா அப்போ நம்மளாலாம் அந்த மாயையை சர்வசாதாரணமாக கடந்துட முடியுமான்னா முடியாது அப்போ இதுக்கு எல்லாம் எது காரணம் மாயை ஆனால் அந்த மாயை கடந்து வர்றதுக்கு எது துணையாக இருக்கும் அதே அம்பால் தான் துணையாக இருந்து ரட்சித்து அதை கடந்து அவளது பூஜைகள் மூலமாகவும் உபாசனா மார்க்கத்தின் மூலமாகவும் குருநாதருடைய அனுகிரகத்தினாலும் தேவியுடைய பூஜா பலனினாலும் ஜபத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் பெற்று அந்த மாயையை கடக்க முடியும் அந்த மாயையாக இருக்கிறதும் அம்பால் தான் அதுதான் அதனால தான் அவளுக்கு மகா மாயா மாயா அப்படின்னே பேர் தான் இந்த தேவி பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதையிலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து ஒரு அர்த்தமாக பார்க்கலாம் மாயையாக இருப்பவள் அப்போது தெளிவாக தெரியக்கூடியதை மறைப்பது மாயா சக்தி இருப்பதை இல்லாததாக மறைச்சிரும் இல்லைனா இல்லாததை இருப்பதாக காண்பிப்பது இவை ரெண்டுமே மாயையுடைய காரியங்கள் தான் சொல்கிறாங்க அதுக்கு பேர் ஒன்று ஆவரணம் ஒன்றுக்கு விக்ஷேபம் அப்படின்னு பேர் இது தவிர கனவு இந்திரஜாலம் முதலியவைகளில் காணப்படுவதை போல விசித்திரமான காரியங்களை செய்கிறது எதிர்பாராத பலன்களையும் தருவதனால் மாயான்னு பேர் அப்படின்னு தேவி புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விதமாக மாயையின் லீலைகள் வராக புராணத்தில் ரொம்ப விஸ்தாரமாக முப்பத்தேழு ஸ்லோகங்களில் விஷ்ணுவினால் பூமி தேவிக்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் இந்த மாயை தன்னுடைய சக்தியேன்னு விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவும் சொல்கிறார் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரும் அம்பாளை மாயே அப்படின்னு விழித்து பாடியிருக்கிறார் புவனேஸ்வரி பீஜம் ருல்லேகா என்ற பெயர்களுடைய சாக்த பிரணவத்தை பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாயாபீஜமாக அம்பாள் இருப்பதனாலேயும் அம்பாளுக்கு மாயா அப்படிங்கிற திருநாமம் சாக்த சம்பிரதாயத்தில் மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல நவாவரண பூஜையின் போது தத்துவ சோதனம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியிலே இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அவைகளுக்கு அதீதமான பரபிரமத்தை அடைவதற்காக ஸ்ரீவித்யா உபாசகர்கள் பாவிப்பார்கள் அதில் அந்த பிந்து தர்ப்பணம் அப்படிங்கிற கிரியையில் அடங்கும் அதில் மாயை என்பது தர்ப்பண மிஸ்ர தத்துவ சமூகத்தில் ஒன்று அந்த ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தமும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த ரகசியமான உபதேசத்தை குரு மூலமாகவே அடைய வேண்டும் அம்பாளுக்கு குருமண்டல ரூபினி அப்படின்னு திருநாமம் வந்துச்சு இல்லையா அதனால் குருவின் உபதேசத்தால் மட்டுமே மாயையை அடைய வேண்டும் சாத்த சம்பிரதாயப்படி அடைய வேண்டும் மாயையை கடக்க வேண்டும் அத்வைத சம்பிரதாயத்தைப்படி மாயை கடைக்க கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீ சங்கர பகவத் பாத போதிக்கக்கூடிய அத்வைதத்தில் மாயை நசித்தால் நசித்தால்தான் பிரம்மஞானம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றேன் பலவிதமாக சொல்லக்கூடிய வழக்கங்கள் இருக்கிறது ஒளி வந்தவுடனேயே இருண்டு போய்விடுவதை போல ஞானம் வந்த உடனேயே அவித்தியை மாயை அஜானம் போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் மாயை என்பதே என்ன அப்படின்னா அதுவும் பிரம்மத்தின் ஒரு சக்தி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது இது விஷயமாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஸ்ரீ 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 சந்திரசேகரானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய கூற்றை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பக்கம் அறநூற்றி எண்பத்தி ஆறில் இருக்கக்கூடிய அழகானது அந்த வரிகள் இப்போ நம்ம எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாங்கிறார் அவர் என்ன சொல்கிறார் எப்படி எதற்காக மாயா தோற்றம் ஏற்பட்டதுங்கிற கேள்விக்கெல்லாம் இடம் வச்சுக்கவே வேணாம் இடமில்லாமல் அத்வைத சாஸ்திரம் என்ன பண்ணுதோ அதை அப்படியே அடித்து தள்ளுவதால் அதை மித்தியை அப்படின்னு ஒதுக்க சொல்லுகிறது நீ ஏன் அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க அது எப்படி வந்தது எதுக்கு வந்ததுங்கிற கேள்வியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம் அது ஒரு மித்தியைன்னு நினச்சி அதை ஒதுக்கிடு ஒதுக்கிட்டு நீ என்ன நினைச்சுக்கோ சித்து சக்தியே லீலா நிமித்தம் பலவாக பிரதிபிம்பித்து ஆட்டம் போடுகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக்த சாக்த சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும் இந்த ஜீவன் இந்த ஜகத்தை வைத்து அதாவது நம்முடைய இந்திரியங்கள் இந்த ஜகத்தை தருக்கக்கூடிய வெளி சாமான்கள் முதலியவற்றை உபகரணங்களாக உபயோகப்படுத்தி கொண்டே இவற்றை விட ரொம்ப நிஜமான நிரந்தர நிஜமான பிரம்மத்தில் ஐக்கியம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்திரியங்கள் தான் வெளி சாமான்கள் தான் ஆனால் இந்த உபகரணங்கள்ங்கிறது நித்தியமானது கிடையாது தான் ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டே நாம் என்ன பண்ணணுமா ரொம்ப நிஜமாக இருக்கக்கூடிய நிரந்தர நிஜமான பிரம்மத்தில் ஐக்கியம் அடைய வேண்டும் நீ ஏன் மாயை மாயின்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்க அது அப்படியே ஒதுக்கி தள்ளிடு அப்படின்னு சொல்கிறார் ஒதுக்கி தள்ளிட்டோம்னா நாம முயற்சி பண்ணி பிரயத்தனம் பண்ணி அந்த பிரம்மத்தோடு ஐக்கியம் அடையலாம் அப்படின்னு சொல்றார் ஏன்னா பிரம்மமே தான் மாயையால ஜீவனா தோன்றியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஞான மார்க்கத்தை பின்பற்றி மாயையை போக்கிக் கொண்டால் ஜீவனே பிரம்மமாகி விடுவான் அப்படின்னு தான் அத்வைத சாஸ்திரம் சொல்லுகிறது அடிப்படையில் ஜீவனும் சிவனும் ஒன்றுதானே அத்வைத கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஜீவனும் சிவனும் ஒன்று முடிவான மோட்சத்திலும் ஒன்றாகி விடுகிறார்கள் என்று சாக்தத்திலும் குறிப்பாக ஸ்ரீவித்யா தந்திரத்திலும் நன்றாகவே ஒப்பு கொண்டிருக்கிறது துவைத சிருஷ்டி பற்றித்தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் மோட்சத்தை பற்றி வித்தியாசம் கிடையாது அதாவது துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இந்த இடத்துல சொல்கிறார் அத்வைதத்தில் துவைதம் என்பது வெறும் மாயா கல்பிதம் தான் என்று ஒரே அடியாக அதை அடித்து தள்ள சொல்லி இருக்கிறது சாத்தத்தில் அதை பிரம்மசக்தியான பராசக்தியினால் உண்டாக்கப்பட்டதாக சொல்லி இருக்கிறது அப்போ இத்தனை துவைதங்களும் அந்த ஒரே பராசக்தி உள்ளே புகுந்து கொண்டு பண்ணும் விளையாட்டுத்தான் அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாயாபந்தத்தையும் நாம் என்ன பண்ணணுமா அவளை பிரார்த்தித்து இந்த ஸ்ரீவித்யா சாஸ்திரப்படி சாதனைகள் பண்ணி போக்கிக் கொண்டு விடு மாயையை கடந்து ஆதார சக்தியிலேயே ஒன்றுபட்டு அப்படியே அந்த ஆதார சக்தியும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஆதாரமான சாந்தத்தில் அத்வைதமாக ஐக்கியமாய் விடு அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறது அப்படின்னு சுவாமிகள் ரொம்ப அழகா இந்த மாயை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த மாயாஸ்வரூபிணியாக விளங்கக்கூடிய அம்பிகையுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவுபடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாயை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு தெரிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னும் பல விரிவான விளக்கங்களை அவரவர்களுடைய குருநாதர்கள் மூலமாகவும் பெரியோர்கள் மூலமாகவும் கேட்டு தெரிந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஸ்ரீமாத்ரே நமக